அரசி, சத்தியவதி, சுவாமி, ராணி, ராணி, எதிரிகள் ஜெயித்து விட்டன. கீர்த்தி சேனன் அரண்மனைக்குள் புகுந்து விட்டான். இன்னும் இங்கிருந்தால் நம்மை அழித்து விடுவான். இப்போது தப்பி போய்விடலாம். அம்மா அம்மா, எனக்கு பயமா இருக்கு. போகலாம், புறப்படுங்க. கூடாது, போரிலே புறம் காட்டுவதா தவறு. அந்த வாளை என்னிடம் கொடுங்க. ஒரு வினாடிக்குள் அவன் தலையை வெட்டி வீழ்த்துகிறேன். இப்போதெல்லாம் மகனே, புறப்படுங்க, பாருங்கள். மனைவி மக்களுடன் தப்பிவிட்டார். தோத்து போய்விட்டான் பாண்டிய மன்னன். வென்று விட்டேன், வெற்றி பெற்றேன். நில்லுங்கள், போரை நிறுத்துங்கள். உங்கள் முடிமன்னர் தர்மபாலன் போரிலே தோற்றான். மானமிழந்தவனாய் மனைவி மக்களுடன் ஊரை விட்டே ஓடிப்போய்விட்டான். பாண்டி நாட்டு மகுடன் சேரமான் தளபதியை வாழ்த்துகிறது. நமது செங்கோலை கௌரவிக்கின்றவர்களை மன்னிக்கலாம், பதவிகளையும் உயர்த்தலாம். உயிர் மேல் ஆசை இருந்தால் வாக்களை எறியுங்கள். மிக்க மகிழ்ச்சி. இனி இந்த மூவேந்தர்கள் சாம்ராஜ்யத்திற்கு தளபதி கீர்த்தி சேனன் சக்கரவர்த்தி என்று நாடெங்குமே பறைசாற்றி விடுங்கள். சக்கரவர்த்தி கீர்த்தி சேனன், சக்கரவர்த்தி கீர்த்தி சேனன், சக்கரவர்த்தி கீர்த்தி சேனன். ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி. அகில நாயகி, ஆதிசக்தி, ஏன் இன்னும் என்னை இப்படி சோதிக்கிறாய் தாயே? பெருமைக்குரிய சக்திகள் அனைத்தையுமே எனக்கு தந்தவளே, அகில உலகமும் எனக்கு பணிவதற்கு ஒரு சக்தியை கொடு. பைரவி, அந்த சம்பூர்ண பலத்தை பெற்றுவிட வழி சொல்லம்மா தாயே. ஓம் பத்ரகாளி. ஓம் பத்ரகாளி. அங்கஹீனமடைந்திராத ஒரு அரசுலத்து சிறுவனுக்கு நீயே எல்லா வித்தைகளையும் கற்பித்து என் சன்னதிக்கு முன் கொண்டு வந்து அறிந்து கொண்டேன் தாயே, அறிந்து கொண்டேன். ஸ்ரீ ஜெகதீஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, ஜெய் பத்ரகாளி. அருணா, அருணா, அருணா. குருதேவா, என் விருப்பம் நிறைவேறாதென்றாயே? தகாத முயற்சி என்று சொன்னேன், நடக்கவும் முடியாது. இல்லையடா, முடியும். அங்கஹீனம் அடைந்திராத ஒரு அரசகுல சிறுவன் எனக்கு தேவை. ஐயோ, குறுக்கு வழியிலே நீங்கள் அடையும் சக்தி ஒப்பற்றது. இந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்கும். வரவழைத்து விட்டாயா? ஜெய் பத்ரகாளி. யார் குழந்தாய்? குருதேவா, வணக்கம். யார்? தென்மதுரை பாண்டியரா? உட்காருங்கள். இந்த சிறுவன் உங்கள் குமாரனா? ஆம் சுவாமி. ஏன் இப்படி குடும்பத்துடன் இங்கு வந்திருக்கிறீர்கள் மன்னவா? இன்னுமா மன்னவன், என் நாட்டை அந்த கீர்த்தி சேனன் கைப்பற்றி விட்டான். சேர சோழ பாண்டியர் பெருமைக்கே மாசு கற்பித்தான், மகுடம் தரித்துக் கொண்டான்.
கீர்த்திசேனனுக்கு பயந்து சோழனும் எனக்கு படை கொடுத்து உதவி செய்ய முன் வரவில்லை. வெட்கி தலை குனிந்து மனைவி மக்களுடன் காடுமேடும் அலைந்து வழியில் உங்கள் ஆசிரமத்திற்கு வந்தோம். என்ன துயரம், எத்தனை இழிவு! என் துயரத்திற்காக நான் வேதனை அடையவில்லை. நான் பெற்ற செல்வங்களை பாண்டி மண்டலம் வளர்க்காமல் போனாலும் நான் வளர்த்த தமிழை என் மக்களுக்கும் கற்றுத்தர முடியவில்லையே. இந்த துயரம் சொல்லி தீர்க்க முடியாது குருதேவா. வேதனை அடையாதீர்கள் அரசி, நான் வித்தை கற்றுக் கொடுத்தேன். அந்த ஆசையோடு தான் உங்கள் ஆசிரமத்திற்குள் நுழைந்தேன். ராணி பார்த்தாயா, குருதேவருடைய சிறந்த உள்ளத்தை மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நான் கேட்பதை நீங்கள் தர வேண்டும். அனைத்தையும் இழந்து விட்ட நான் என்ன தர முடியும் சுவாமி? ஒரு மகனை குரு காணிக்கையாக கொடுங்கள். கூடாது. இரண்டு கண்கள் போன்றவர் இருவரும், அதில் ஒரு கண்ணை நான் பறிகொடுப்பதா? எனக்கு விருப்பமில்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வேல்முருகன் உங்களுக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு மகனை தானம் செய்யுங்கள். சரி, உங்கள் விருப்பப்படியே தருகிறேன். கூடாது. என் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள். படிப்பு இல்லாவிட்டால் போகட்டும், போகலாம் வாருங்கள். அதென்னம்மா, படிப்பில்லாதவன் பயனற்றவன் என்று பழமொழி சொன்னீர்களே. ராணி, இந்த தியாகம் துயரம்தான், ஆனால் பிள்ளைகளின் பிற்காலம் குறித்து அங்கீகரிக்கின்றேன். அமைதியாயிரு சுவாமி. இவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வேண்டியவற்றை கற்றுக் கொடுங்கள். நல்லது. ஆனால் இவர்களுடைய படிப்பு முடியும் வரையிலும் நீங்கள் இங்கு வரக்கூடாது. என் பிள்ளைகளை நான் பார்க்க கூடாதா? இதைவிட கொடிய தண்டனை வேறு இருக்கிறதா? இவர்களை பிரிந்து நான் வாழ முடியாது, வாழவே முடியாது. வேதனைப்பட வேண்டாம். இவர்கள் படிப்பிற்கு எவ்விதமான இடையூறும் நேரக்கூடாது, முயற்சி வீணாக கூடாது. நான் கற்பிக்கும் வித்தைகள் நிரந்தரமானவை. சரி, மீண்டும் எப்போது வருவது சுவாமி? நாளை ரிஷி பஞ்சமி, பாடத்தை ஆரம்பிக்க சிறந்த நாள். இன்னும் 15 வருடங்கள் கழிந்த பிறகு மீண்டும் ரிஷி பஞ்சமி நாளென்றே திரும்பி வர வேண்டும். 15 வருடம் குழந்தை முகம் கண்டு என் துயரங்களை மறந்து வாழ்ந்தேன். எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? என்ன செய்வது, சகித்துக் கொண்டிருப்போம். செல்வங்களே, ஆனந்தா, விஜயா, விடை கொடுங்கள். இன்றிலிருந்து இவரே உங்கள் தாய் தந்தை அனைத்தும் உங்கள் குருதேவர். இவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு பலனடையுங்கள். நிச்சயம் அடைவோம். பலவும் கற்றறிந்து அந்த கீர்த்திசேனின் தலையை வெட்டி வீழ்த்தி பாண்டிய நாட்டை மீண்டும் கைப்பற்றுவோம். விஜயா, மீண்டும் எப்போது பார்க்க முடிகிறது? ஆனந்தா, என்னை மறந்து எப்படி இருப்பாயோ? விஜயா, தம்பி அறியாதவன் எப்படி கவனிப்பாயோ? இவர்களுக்கு ஒன்றும் நேராதம்மா, நான் துணை இருக்கிறேன். வேல்முருகன் உங்களை காப்பாற்றுவார் சுவாமி. இவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்றிலிருந்து இவர்கள் உங்களுடையவர்கள். வருகிறோம். ஜெய் பத்ரகாளி. ராணி, சும்மா இரு, கோழி போல அழலாமா? பயப்படாதே, நாம இங்கேதான் இருக்கணும். தைரியமா போங்கம்மா. ராணி, அருணா, அருணா! இந்தையிலிருந்து இவனை மாடுகள் மேய்க்க அனுப்பு. என் தம்பி மாடு மேய்ப்பதா? கல்வி கற்றுக் கொடுங்கள். அதற்குள் அவசரப்படாதே, சொல்கிறேன். மாடு மேய்ப்பதை ஒரு கல்வி என்றே நினைக்க வேண்டும். நீ என்னுடன் வா. என்ன சூழ்ச்சி! வக்ரதுண்ட மகாகாய, வக்ரதுண்ட மகாகாய, கோடி சூரிய சமப்பிரபா, விக்னம் குரு மே தேவா, அவிக்னம் குரு மே தேவா, சர்வ காரியேஷு சர்வதா, சர்வ காரியேஷு சர்வதா,
சரஸ்வதி நமஸ்துப்யம். சரஸ்வதி நமஸ்துப்யம். வரதே காமரூபிணி. வரதே காமரூபிணி. வித்யாரம்பம் கரிஷ்யாமி. சித்திர்பவது மே சதா. சித்திர்பவது மே சதா. குலப்பண்பே குறள் வடிவே குறை தீர்க்கும் மறை வடிவே அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணை கலைக்கு மகளே கல்விக்கு அரசியே கற்றவர்க்கு பிறப்பிடமே சிலையாகி நின்ற வேத மணிப்பாசரையே தேவமாதங்கித்தாயே திருமுகம் காண்பதில் பிணிகள் நீங்குதே செய்வினைகள் போதுதே மதுராபுரி சங்கம் வளர்க்கும் தாயே மலை மகளே விஜயா, இன்றுடன் உன் வித்தைகள் பூர்த்தியாகின்றன. நான்கு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள், 64 அருங்கலைகள், மந்திர தந்திர யந்திர விளக்கமெல்லாம் உனக்கு தெளிவாக கற்றுத்தந்தி. மிக்க நன்றி குருதேவா, உங்களுக்கு என்றும் கடமைப்பட்டவன். ஆனால் உனக்குமா சந்தேகம்? மூன்று காலத்தையும் உணர்ந்து வாழும் அற்புதமான அந்த மகாசக்தியின் ஞான திருஷ்டியை எனக்கு உபதேசியுங்கள் குருதேவா. காளிகா தேவி முன் ரிஷி பஞ்சமி என்று. ரிஷி பஞ்சமி குருதேவா, அப்படி என்ன யோசனை? விஜயா, உன்னை என் உயிரை விட மேலானவன் என்பதை உணர்கிறேன். நான் கற்ற வித்தைகளை உனக்கு கற்பித்து எனக்கு நிகரானவனாக்கினேன். உன்னிடம் எவ்வளவு ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஈடு செய்ய முடியாது. கைமாறு செய்யும் காலமும் வருகிறது. வரப்போகும் ரிஷி பஞ்சமி எனக்கு வாழ்வளிக்கும் திருநாள். அண்ணன் தம்பி இருவரின் ஒருவனை அழைத்து போவதற்கு உன் தாய் தந்தையர்கள் அன்று வருவார்கள். ஒருவேளை உன்னையே அழைத்து போனால் நான் எப்படி பிழைப்பேன்? உன்னை பிரிந்த மறுகணமே நான் மாண்டு விடுவேன் விஜயா. சிவசிவா, அப்படி சொல்லாதீர்கள் குருதேவா, கவலைப்படாதீர்கள். விஜயா, என்னை பிரிவதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கிறாயா? போக மாட்டாய். ஒன்று சொல்லுகிறேன், உன் தாய் தந்தையருக்கு யார் தேவை? உழைத்து காப்பாற்றக்கூடியவன். அதற்கு பிறந்தவன் உன் சகோதரன். அவன் போகட்டும், நீ என்னுடனேயே இருந்துவிடு. என் குறையை நிவர்த்தி செய்கிறேன் குருதேவா, செய்கிறேன். உங்களுக்கு சேவை செய்வது என் கடமை குருதேவா. சொன்னால் போதாது, உன் தாய் தந்தையருக்கு எதிரில் அறிவில்லாதவனாக நீ நடித்து காட்டு. அப்படி ஒரு சேவையை எனக்கு நீ உதவியாகவே செய். செய்கிறேன் குருதேவா, நடிக்கிறேன். உங்கள் ஆணையை தவறாது நிறைவேற்றுகிறேன். பத்ரகாளி. குருதேவா, அண்ணா, அண்ணா, குருதேவா, அண்ணா, காணாம போன நம்ம பசுமாடு என்ன பார்த்து அம்மான்னு இப்பதான் திரும்பி வந்தது. அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாம போச்சுண்ணா. அப்படியா? ஆமாண்ணா, வா வந்து பாரு. ஆனந்தா, நீ போய் உன் வேலையை பார். ஆனந்தா, நீ இங்கே வா. என்ன சொல்ல போறீங்க?
விஜயா உட்கார். விஜயா, நம் குருதேவர் இதயம் உள்ளவர் என்று உண்மையில் நம்புகிறாயா? எல்லாம் சூழ்ச்சி. என்னது? அவர் பேசுவதில் விஷம் இருக்கிறது. அவர் முயற்சிக்கு உன்னை களத்தில் நிறுத்தப் போகிறார். உன் வயதான தாய் தந்தையர் வயிற்றில் நெருப்பை கொட்டப் போகிறார். அருணா, குருதேவரை நிந்திப்பதை நான் பொறுக்க முடியாது. எச்சரிக்கை. விஜயா, உன் பகை வந்தாலும் சரி, நடக்கப் போவதை சொல்வேன். அஷ்டமா சித்தியை பெறுவதற்கான கடைசி முயற்சியிலேதான் உனக்கு சகல வித்தைகளையும் போதித்தார். வரப்போகும் ரிஷி பஞ்சமி என்று காளி கோவிலில் உன்னை தீர்த்து கட்டப் போகிறார். என்ன சூழ்ச்சி! குருதேவர் என்னை அழித்து விட திட்டமிட்டு இருக்கிறாரா? கொடியவனுடைய ஆசை எப்படியும் நிறைவேறக்கூடாது. உன் தாய் தந்தையர் இங்கு வருவதற்கு முன் நீ அவர்களுக்கு உண்மை சொல். அருணா, சமயம் உணர்ந்து சொன்னாய். என் பெற்றோரை பார்க்கிறேன். இப்போதே போகிறேன். இருப்பதையெல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டால் பிறகு உனக்கு? எனக்கு பசியே இல்லை. நம் மைந்தர்களை பார்க்கும் வரை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. 15 வருடம் கடந்து போய்விட்டது. இந்த 2 நாட்களை பொறுக்க முடியவில்லை. ட்ரக்கு இருந்தால் அவர்களிடத்திற்கு பறந்தே போய்விடலாம். அம்மா, அம்மா, அப்பா, என்னை தெரியவில்லை அம்மா. நான் உங்கள் மகன் விஜயன். அம்மா, எவ்வளவு காலமாகிவிட்டது. அம்மா, மகனே. விஜயா. அப்பா. விஜயா. மகனே விஜயா, நீ எவ்வளவு பெரியவனாகிவிட்டாய். தம்பி சுகந்தானா சந்தோஷமாக இருக்கிறானா? அவனுக்கு என்னம்மா, மிக்க நலமாக இருக்கிறான். மகனே, வருடம் பூர்த்தியாவதற்குள் எப்படி வந்தாய்? வரவேண்டிய அவசியம் ஒன்று ஏற்பட்டது. உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லிவிட்டு போகவே வந்தேன். குருதேவர் தனது சுயநலத்திற்காக என்னை மட்டும் படித்தவனாக்கிவிட்டு தம்பியை மாடு மேய்ப்பவனாக்கி விட்டார். அந்த இருவரையும் மேதைகளாக்குவதாய் சொன்னாரே, எதற்காக மோசம் செய்தார்? பிறகு சொல்கிறேன். நாளை நீங்கள் எங்களில் ஒருவரை கேட்பதற்காக வரும்பொழுது என்னை மாடுமைப்பவனாகவும் தம்பியை படித்தவனாகவும் உங்களிடம் காட்டி ஏமாற்ற திட்டமிட்டு இருக்கிறான். ஏன், எதற்காக? தம்பியை அழைத்துக் கொண்டு என்னை விட்டு விடுவதாக நினைக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் தம்பியை வேண்டாம் என்று என்னையே கேளுங்கள். நான் உங்களிடம் வந்தவுடனே தம்பியை அவராகவே அனுப்பிவிடுவார். சொல்வதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மட்டும் என்னையே கொடுக்கும்படி கேளுங்கள். உறுதியாக கேட்கிறேன். அம்மா, இங்கு நான் ரகசியமாக வந்தேன். குருதேவருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் பெரிய ஆபத்து. எனக்கு விடை கொடுங்க. இப்பொழுதே புறப்படுகிறாயா மகனே? ஆமாம்மா, தவணை பூர்த்தியாகிறதே. நாளை மறுநாள் சந்திக்கலாம். இந்த பழத்தையாவது சாப்பிடப்பா. அதற்கு நேரமில்லை. பழத்தை கொடுங்கள். அம்மாவின் பிரசாதம் என்று தம்பியும் நானும் சாப்பிடுகிறோம். மன்னவா, இந்த ஆனந்தன் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற பிறந்த ஒரு மகா மேதை, ஈடு இணையற்றவன், ஒரு சிறந்த புத்திமான். அவனை என் மாணவன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் எவ்வளவோ பெருமைப்படுகிறேன். இந்த விஜயன் உண்மையில் அதிர்ஷ்டம் இல்லாதவன். என்ன முயற்சி செய்தும் ஒரு எள்ளளவு கூட கல்வி அறிவு பெறாதவன். 4 விதமான உபாயங்களையும் சொன்னேன், கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு மகனாய் பிறந்தும் இப்படி ஆகிவிட்டான். பாருங்கள், உங்கள் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறேன். அன்று கொடுத்த வாக்குறுதிப்படி இவர்களை யாரை அடைத்துச் சென்றாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். யாரானால் என்ன, இளையவனையே அடைத்துச் செல்லுங்கள். சென்றவிடமெல்லாம் சிறப்பு. ராணி, உன் விருப்பம் என்ன? பெரியவன் கல்வி அறிவில்லாதவன். அவனை நாம் ஒதுக்கினால் துயரப்படுவான். பெரியவனையே அழைத்துக் கொண்டு போகலாம். அவன் வேண்டாம், இந்த ஆனந்தனை அழைத்துச் செல்லுங்கள். இவன் அறிஞன் மட்டுமல்ல, சிறந்த வீரன். இளையவன் சகலவற்றையும் அப்பழுக்கென்று கற்றுக்கொண்டவன். உங்கள் துயர் நீங்கிவிடும், மீண்டும் மன்னராவீர்கள். பெரியவரே, உயிருள்ளவரை சந்தோஷமாகவே இருக்கிறோமா? சூழ்நிலை எப்படியோ நடந்தது நடக்கட்டும். விஜயினியே கொடுத்து விடுங்கள். அப்பாவியான மகனியே நாங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்குத்தான் மிகவும் வருந்துகிறேன்.
விஜயன் அப்பாவி, களங்கமற்றவன் என்பதால் எனக்கு இவன் மேல் அவ்வளவு பாசம். விஜயனை எனக்கு கொடுத்து விடுங்கள், இவனை மட்டும் அடைத்து போகாதீர்கள். பெரியவன் மீது உங்களுக்குள்ள அன்பிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் மன்னியுங்கள், விஜயனை கொடுக்கவே முடியாது. பிள்ளைக்கிளி தீர்த்தவன் இந்த மகன். விஜயா, உன் குருதேவரை மனதார வணங்கி விடைபெற்றுக்கொள் மகனே. வருகிறேன் குருதேவா. பெரியவரே, உங்கள் உதவியை என்றென்றும் மறக்க மாட்டோம். ஆனந்தா, அம்மா, என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்களா? என்னங்க என்ன செய்வது? வார்த்தை கொடுத்தோம், காப்பாக்க வேண்டும் அல்லவா? அண்ணா, தம்பி, ஒன்றும் பயமில்லை, தைரியமாக இரு. குருநாதருக்கு சேவை செய்து இங்கேயே இரு, நான் அடிக்கடி வந்து கவனித்துக் கொள்கிறேன். ராணி, போகலாம். அம்மா, அண்ணா, குருதேவா, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நான் என்ன பண்றது? குடிக்க தண்ணி வைக்கட்டா? பசுமாட்டுக்கு சொல்றேன். உடனே சென்று விடு. படிப்பறிவில்லாத மூடனை எனக்கடற்கடா, அவனோடு போய்விடு. போகட்டுமா குருதேவா? போடா மடையா, இங்கிருந்தால் உன்னை சபித்து சாப்பாக்கி விடுவேன். குருதேவா, பூஜைக்கு வாருங்கள். இனி என்ன பூஜை? எல்லாம் வீணாக போயிற்று. 15 வருடங்கள் நெருப்பில் நின்ற என் தவம் பலனற்று போய்விட்டது. விஜயன் ஓடிவிட்டான். இந்த கெட்ட வழியில் போகாமல் தர்ம வழியில் வெற்றி பெறுங்கள் என்று எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை கேட்டீர்களா? இப்போது தெரிந்துவிட்டது, ஆதி முதலின் லட்சியத்திற்கு நீயே இடையூறாக இருந்தாய். உண்மையை நீதான் சொல்லியிருப்பாய் கொடியவனே, துரோகி. உண்மையை நான் சொல்லவில்லை தேவா, அந்த விஜயன் தான். நேற்றிரவு ரகசியமாக போய் தன் பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறான். விஜயா, குரு துரோகி, இதுதானா உனது குரு காணிக்கை? விஜயா, கல்வியறிவை நிரம்ப பெற்றாய். கொள்ளையடிக்கப்பட்ட நம் பாண்டிய நாட்டை திரும்ப கைப்பற்றி முடிசூட்டிக் கொள்ள வேண்டியவன் நீ. தம்பியையும் உனக்கு துணையாக எடுத்துக் கொண்டு போ, வெற்றி வீரனாய் திரும்பி வா. அப்பா, உங்கள் இருவரையும் இந்த நிலையில் விட்டு பிரிவதற்கு என் மனம் குமுறுகிறது. பிரியத்தான் வேண்டும் மகனே, ஞாபகம் வைத்துக்கொள், உலகம் சிறப்புள்ளது, வாழும் மனிதர்கள் பயங்கரவாதிகள். ஆம் மகனே, ஏதோ பெரிய மனிதன் என்று குதிரை வியாபாரி குப்பனிடம் என் நகைகளை அடைக்கலமாய் கொடுத்து வைத்து அவற்றை அபகரித்துக் கொண்டு விட்டான். அத்தனை மோசக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பழக்கத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். போய் வாருங்கள். எங்களுக்கு வெற்றி கிடைக்க மனப்பூர்வமாக வாழ்த்துங்கள். வேல்முருகன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பார். முதலாளி, இன்னொரு 10 வராகம் கொடுங்க. ஒரு வராகம் கூட அதிகம் தர மாட்டேன். கை, குதிரைகளை ஓட்டிக்கிட்டு போய் லாயத்துல கட்டுங்கடா. ஓட்டிக்கிட்டு போங்க, இழுத்துக்கிட்டு போங்கடா, போங்க போங்க. அவனா தான் இருப்பான் குதிரைக்கார குப்பன். ஆமா, நம் தாய் தந்தையருக்கு செய்த மோசத்திற்கு தகுந்த புத்தி கற்பிக்க வேண்டும். தம்பி, நான் குதிரை ஆகிறேன், என்னை அவனுக்கு விற்று அதை அம்மாவிடம் கொடுத்து விடு. அழகா இருக்கியே, பல அவசியம் டா. வா ராஜா, வா. என்னங்க முதலாளி, அந்த குதிரையை பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. டேய், விலைக்கு கொடுக்குறியா? ஏன் வாங்குறியா? வாங்குறேன். 20,000 வராகன். இந்த குதிரைக்கு அவ்வளவு தொகையா? உனக்கு பைத்தியமாடா. ஏன், இத பத்தி உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க. சாமானியமானதுன்னு நினைச்சியா? புது மாதிரி நாட்டி ஆட சொல்றேன், பாக்குறியா? எங்க ஆடவை பாக்கலாம். எங்க ஆடட்டும். இது ஆடுனா நீ ஆடணும். Thank you.
முதலாளி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த குதிரை எப்படி நம்ம கிட்ட இருந்தாகணும்? கண்டிப்பா இருக்கணும். என்ன ஐயா என்ன சொல்ற? பரவாயில்ல, இந்தாப்பா வேறம் பண்ணாம சொல்லு. முதல்ல சொல்லிட்டேனே 20,000 இருந்து இறங்க முடியாது. வாங்கிட்டேன், பாதி தரேன். பாதி தர்றேன். பாதி தர்றிய? மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. வா ராஜா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இந்தா இது 10, இது 10, மொத்தம் 20. வாழ்க அண்ணே. போயிட்டு நில்லடா, எங்கடா போற? ஏன் எதுக்கு? அதுக்குள்ள என்ன தர வச்சிருக்க? இதுக்குள்ள சுண்டைக்கா இருக்கு. சுண்டைக்கா வச்சிருக்கியா? பத்தல் போடலாம். எடுறா வெளியே. என்ன? நான் தர மாட்டேன். கேட்டா குடுக்க மாட்டான். போடுங்கடா ரெண்டு. தெய்வம் யார் குருதேவா? நான் என்ன தவறு செய்தேன் என்று என் மேல் இந்த கோபம்? என் ஆசைகளுக்கு உன் மீது குறிவைத்து உனக்கு சகல வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்ததற்கு உன் தாய் தந்தையரை எச்சரித்து எனது லட்சியத்தை தகர்த்தாயா? நீ செய்துவிட்ட இந்த குடிய துரோக செயலுக்கு நீ தகுந்த பிரதிபலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். குருதேவா, வயதான என் பெற்றோர்கள் கானகத்தில் காய்கனிகளை புசித்து சித்திரவதைப்படும் போது அவர்கள் துயரத்தை போக்கி மனநிம்மதியை உருவாக்க வேண்டியது என் கடமை இல்லையா? பெற்றவளை வணங்கு, பிதாவை காப்பாற்று என்று நீங்களே உபதேசம் செய்தீர்களே. முற்றுமுணர்ந்த என்னை மூடனாக்குகிறாயா?
உன்னை குத்தி கொண்டு ஒழித்தாலுடைய எனக்கு சாவிலே முக்தி இல்லை. சித்திரவதி செய்யாமல் விட மாட்டேன். குருதேவா, என்னை சகலகலா வல்லவனாக்கி விட்டீர்கள். என் சக்தி பாராட்டுதலுக்குரியது என்பதை உணரவும் போகிறீர்கள். உங்களை வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு வெற்றி கிடைக்க ஆசீர்வதியுங்கள் குருதேவா. ஆசீர்வாதம்! இந்த தீயில் உன்னை சாம்பலாக்கிவிட்டு பிறகு ஆசீர்வதிக்கிறேன். குருதேவா, நான் உங்கள் மாணவன், மறந்து விடாதீர்கள். குருதேவா, அவசரப்படாதீர்கள், வீணாக ஆத்திரப்படாதீர்கள். வயதில் முதிர்ந்தவர், பெரியவர். துரோகி, என்ன சொன்னாய்? மடையா, கேலி பேசுகிறாயா? உன்னை கொல்லாமல் விடவே மாட்டேன். என் பிடியிலிருந்து நீ தப்பவே முடியாது. உடல் தளர்ந்தும் உங்கள் மன உறுதி தளரவில்லை குருதேவா. குருதேவா, உங்கள் கைகள் நடுக்கம் கொள்வதை உணருங்கள். என்னை கொல்வதற்கு உங்களுக்கு மனம் வரவில்லை. இனி நிறுத்துங்கள் குருதேவா. உன் தலை தரையில் உருளட்டும், நிறுத்துகிறேன். Thank you.
உன் தந்திரம் பலிக்காது. மூன்று உலகில் எங்கிருந்தாலும் சரி, உன்னை கொண்டு விடுவேன். உலகத்தில் அல்ல, இங்குதான் இருக்கிறேன். பாவம், களைத்து விட்டீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள். உங்கள் பாதாரவிந்தத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு பூஜை செய்த இதே கைகளால் துயரம் கொடுத்ததற்கு என்னை மன்னியுங்கள். உங்கள் ஜடாமுடியில் இருக்கிறேன். ஆத்திரம் அழிவை தரும் குருதேவா, நான் வருகிறேன். பைத்தியக்காரா, கிளிவுருவத்தில் தப்பி போனால் உன்னை விட்டு விடுவேனா? ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஸ்ரீராம பக்தா, மகாவீரா, பக்தாஞ்சனையா, மகாஞ்சனையா, வீராஞ்சனையா, மலை போல சக்தி உனக்கு இருக்கே, அதுல கடுகளவும் எனக்கு தரக்கூடாதா? உன் வாழ்ல இருக்க சக்தியில அனுளவாவது எனக்கு கொடுப்பா. ஸ்ரீ ஆஞ்சநேயா, பக்தாஞ்சனையா, ஸ்ரீ ஆஞ்சநேயா, பக்தாஞ்சனையா, ஆஞ்சநேயா, சக்தியை கொடு. கொடுத்தியன்னா உன் பேரை சொல்லி அந்த பேய்களை சுழட்டி அடிச்சிடுறேன். கொடப்பா, சக்தியை கொடப்பா. காப்பாத்து, ரொம்ப நல்லவர், தங்கமான தெய்வம், காப்பாத்து. அம்மா அப்பால தரல, கொடு அப்பா. விளையாட்டு போதுமடா, உனக்கு என்ன வேண்டும்? சக்தி, பலம், தைரியம், சாகசம், நாலு வரம் மட்டும் கொடு ஆஞ்சநேயா. சரி, வெச்சினேன், தந்தேன், வாங்கிக் கொள், போ. வரம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயா. ஜெய் வீர ஹனுமான் சுவாமி, ஜெய் வீர ஹனுமான். Thank you.
என்ன நேரா நிமித்திட்டீங்களா? நம்மளால முடியாது. இப்ப தோத்து போயிட்டீங்களா? தோத்து போயிட்டோம். ஒவ்வொருத்தரா நான் திங்க போறேன். ஐயோ உனக்கு நான் ஒரு உதவி செய்யறேன். என்ன சொல்லு ஐயா? இந்த ஊரு ராஜாவுக்கு ஒரே மக. நான் புகுந்து அவளை பிடிச்சுக்கிறேன். அவளை குணப்படுத்துறவனுக்கு பாதி நாட்டையும் மகளையும் கொடுக்கறதாக வர சாத்துவாரு. எவ வந்தாலும் சரி, நான் விடவே மாட்டேன். நீ அங்க வந்து என் காதல நான் தான் முடிராஜா வந்திருக்கேன்னு சொல்லிட்டா அவளை விட்டு விலகிறேன். அப்படின்னா ராஜகுமாரிய கட்டிக்கிட்டு நாட்டையும் ஆளலாம். ஆமா, உன் வார்த்தைய காப்பாத்தல. நீ எங்க இருந்தாலும் சரி, அங்க வந்து உங்க குடும்பத்தையே தின்னு தீத்துடுவேன். ஜாக்கிரத செய்யுங்க. சரி, மன்னிச்சுட்டேன், போங்க. ஏய் வாங்கடா, ஐயா கால்ல விழுங்கடா, விழுங்க விழுங்க விழுங்க. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் வீர ஹனுமான். அப்படி செய்தமா சொல்ல மாட்டேன் ஐயம்மா.
இந்த பழங்களை சாப்பிட்டது? கடவுள் மீது ஆணியாய் சொல்கிறேன், ஒன்றும் தெரியாதம்மா. உண்மையாகவா? இல்லையம்மா. பிறகு மற்றவர் நுழைய கூடாத என் படுக்கை அறைக்குள் நீ எப்படி வந்தாய்? நானாக வரவில்லை, அம்பு பட்டு வந்த எனக்கு இரக்கம் கொண்டு ஆதரவு காட்டினாய், கூண்டு கிளியாக்கி குமர வைத்தாய். கண்ணில் கோபம் இருக்கிறதே தவிர கருத்தில் உலவும் என்னை தழுவிக் கொள்ள உரிமை கொண்டாடுகிறாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கூண்டு கிளி நான் தான், அது என் மாத்துருவம். என்ன, நீங்கள் ஒரு மந்திரவாதியா? இல்லை, சகல வித்தைகளையும் கற்றுணர்ந்த ஓர் அரசகுமாரன். என் தாய் தந்தையரின் அரசாட்சியை கைப்பற்றிய சேர தளபதி கீர்த்தி சேனனை பழிதீர்த்து வெற்றி பெற்று எம் நாட்டை கைப்பற்றும் லட்சியமுடன் புறப்பட்டு வந்தேன். வழியில் என் குருதேவரின் கோபத்திற்கு ஆளாகி அவர் அம்புபட்டு பறந்தபோது இங்கே விழுந்தேன், உன்னை அடைந்தேன். கீர்த்தி சேனனா? ஏன், ஒன்றுமில்லை. அந்த சேரனுக்கு ஒரே ஒரு மகள் உண்டு, அவள் அந்த நாட்டிற்கு பட்டத்தரசி. அவளை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் லட்சியம் நிறைவேறலாம். அந்த கொடியவன் மகளை நான் திருமணம் செய்து கொள்வதா? அதை என்னால் நினைக்கவும் முடியாது. நானே அவளாக இருந்தால் முடியாது. அவன் போன்ற அடுத்து கெடுப்பவனுக்கு உன் போன்ற வெண்முத்து பிறக்க மாட்டாள். உண்மையில் நான் தான் அவர் மகள் என்றால் உன் முகம் பார்க்கவும் மாட்டேன். போகிறேன். அழகும் பருவமும் நிறைந்த கண்ணி திருமணமாகாதவள், அந்த புற ஒழுங்கை மீறி என் படுக்கை அறைக்குள் புகுந்து விட்டீர்கள். மெய் மறந்து தூங்கும் போது முத்தொள்ளாயிரம் தமிழ் வாடி என் பருவத்தை அழைத்தீர்கள். இப்போது பிரிந்து போவது பொருந்துமா? சொல்வதை கேளுங்கள். இரத்த வெள்ளம் ஓடாமல் நாட்டை கைப்பற்றுங்கள். பிரணகலமாக்காது மனப்பந்தலாக்குங்கள். திருமணமா? எங்களை கட்டிய துணியுடன் கானகத்திற்கு அனுப்பிய உன் தந்தையிடம் உறவா? என் தந்தை மீது உள்ள பழியை என் மீது தீர்ப்பதா? சொல்லுங்கள். பூத்திருந்த மலரை பறித்துக் கொண்டீர்கள், கசக்கி எறியாதீர்கள். காத்திருந்த பெண்மையை நினைவாக்கி துடிதுடிக்க அதை கலைத்து விடாதீர்கள். பிரிவாற்றாமல் என்னை பிடமாக்கினால் உங்களையும் அழைக்கும். என்ன சொன்னாய்? விரும்பினால் நம் பெற்றோரிடம் உள்ள பழைய வேற்றுமைகளை ஒழுங்கு செய்ய என் உரிமைகளையும் பயன்படுத்துகிறேன். உங்கள் உறவை கொண்டு நம் இரு குடும்பமும் ஒன்றுபட்டால் பாண்டிய நாட்டு மீன் கொடியை வானளாவ பறக்க விடலாம். உருவம் மட்டுமல்ல, உள்ளத்தில் கூட நீ சிறந்தாய். தவறாமல் அது நடந்தால் வேளத்து அழகி இமயத்திற்கு அரசி. அப்பப்பா என்னடி, நடுராத்திரில கூட தூங்காம உலாவுறீங்க? அரசகுமாரியின் படுக்கை அறையில் யாரோ ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையா? அரசகுமாரி அறையில் ஆண் குரலா? அம்மா, அதோ உன் தோழியர் அழைக்கின்றனர். நான் இங்கேயே இருக்கிறேன் பத்மா, என்னை யாரும் பார்க்க முடியாது, கலவைத்திர. என்னடி, என்ன வேண்டும்? ஒண்ணுமில்லம்மா, உள்ளே இருந்து ஆண் குரல் கேட்டது. நாவை அடக்கு. நள்ளிரவில் என்ன கனவு கண்டு வந்தீர்களோ? போங்கள். எல்லோருக்கும் ஒரே கனவு வருமா அம்மா? பேசாதே, இங்கிருந்து போகிறீர்களா இல்லையா? எனக்கு தூக்கம் வருகிறது. போங்கள், போங்கள். மகளே, மகிழ்ச்சியோடு இருக்கிறாயா? வாழ்க நீ வாழ்க. அமைச்சரே, இன்று எனக்கு எந்த அளவு மகிழ்ச்சியோ அவ்வளவு வேதனையும் அடைகிறேன். அது என்ன மன்னவா? இன்றோடு என் ஆசை மகள் லீலாவதிக்கு 16 வயது நிறைகின்றது. பருவம் அடைந்தவள். ஆமாம், ஒரு மணமகன் வேண்டும். அதுதான் என் கவலை. இந்த அழகு பாவைக்கு, என் அலங்கார பதுமைக்கு
என் மரகத மணிக்கு தகுந்த குமரன் வருவானா என்று. நாம் தேடலென்னாலும் வர வேண்டியவன் வருவான். பொன்னண்ணு ஒண்ணு பிறந்தா அதுக்கு மாப்பிள்ளை பிறந்தே இருப்பான். சமயம் வரும்போது வருவான். எதுக்கு மசிரிக்கிறாய்? திருமண பேச்சில்ல கன்னி வயசு வெக்கப்படுதுங்க. மகளே எதுக்கு அழுகிறாய்? என்ன நேர்ந்தது? கோமாளி குதிரை முஞ்சி குத்தவா பெட்டவா குத்தி புட்டா ரத்தம் பெட்டு ஒண்ணு தூங்க ரெண்டு. கோமாளி குதிரை முஞ்சி குத்தவா பெட்டவா குத்தி புட்டா ரத்தம் பெட்டு ஒண்ணு தூங்க ரெண்டு. குத்தவா பெட்டவா குத்தவா. என்ன இது? யாரா நீ? அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் கடிச்சிருவேன். அமைச்சரே மன்னவா, பிறந்த நாள் கொண்டாடணும் இல்லீங்களா? எவனாவது கண்ணு வச்சிருப்பான். ஜோசியரே சரிப்படுத்துங்க சரிப்படுத்துங்க சரி செய்யுங்க அமைச்சரே. எல்லா தோஷமும் விலகி போகணும், நீ ஒழியணும், எந்த ஆபத்தும் வராதிருக்கணும். பிரபு இது அப்படி ஒரு சாதாரண பெயில் பிரபு. முடிஞ்சதாடா முடியா? இது என்ன கொடுமை? எனக்கு பைத்தியம் ஆயிடும், இப்ப என்ன செய்யலாம் அமைச்சரே? பிரபு நான் போய் மந்திரவாதிய கூட்டி வரேன் பிரபு. அவன் பாட்டதைய கூட்டிட்டு வாடா பார்க்கலாம். அந்த பேய்க்கு வேணுங்கிறது கொடுத்துட்டா ஓடி போயிடும். நகளே நானு பெண்டே இல்லடா ஆண் பேயே, உனக்கு வேணுங்கிறத கேளு, என் செல்ல மகளை விட்டுட்டா போதும்னு கட்டுக்கிறேன். அப்படியா? சரி, சேலத்து நடுச்சாலை மாம்பழத்துல ஆறு கூட, மாரண்டகள்ளி கோப்பரத்தேங்க 40, பப்பாளி பழம் 10, பன்ருட்டி பலாப்பழம் 40, வாழைப்பழம் பச்சை முட்டை பாயசம் பால் கொம்பு தேன் எல்லாம் இப்பவே கொண்டு வாங்க. ஓம் பத்ரகாளி, ஓம் பத்ரகாளி. குருதேவா குருதேவா, உங்கள் தவத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். கொடுத்து வைத்தது போல இது கிடைத்து விட்டது. என்ன உளறுகிறாய்? பழைய ஏடுகளை புரட்டினேன், இதை கண்டுபிடித்தேன் குருதேவா. படியுங்கள், முக்காலத்தை உணர்வதற்கு வேறொரு வழி இருக்கிறது. ஜெய் பத்ரகாளி. ஒவ்வொரு தினமும் 12,000 தங்க மலர்களால் பூஜை செய்து 40 தினம் வழிபட்டால் முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி கிடைக்கும். ஒவ்வொரு தினமும் 12,000 தங்க மலர்கள் 40 நாட்கள் வரை. ஆமா 40 நாட்கள். அவ்வளவுக்கும் தங்கம் எங்கே கிடைக்கும் குருதேவா? குறுக்கு வழியை பின்பற்ற வேண்டும், யாரையாவது பயன்படுத்தலாம். யாரே சுவாமி? ஓ குருநாதரா, வாங்க வாங்க வாங்க, இன்னைக்காவது வந்தீங்களே, உட்காருங்க. உன் மகள் கலைமதி எங்கே? அவளை பத்தியா கேக்குறீங்க? என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஆடம்பரமா வாழணுங்கிறா, அறுசுவை உண்டி வேணும்னு சொல்றா, விலை உயர்ந்த ஆபரணங்கள் வேணுங்கிறா, நான் எங்கே இருந்து கொண்டு வர்றது? ஏன், அவள் அழகிற்கு அங்க அவயவங்களுக்கு மகாராணியாக வேண்டும். அந்த வாய்ப்பு எங்களுக்கு உண்டா சுவாமி? ஏன் வருந்துகிறாய் கலைமதி? நான் சொல்வதை செய்தால் உன்னை ஒரு நாட்டுக்கே மகாராணியாக்குகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. ஆனால் அப்படி என்றால் எதற்கும் தயங்க வேண்டாம், சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். அருகில் வாருங்கள். மன்னவா, என்னை பற்றி உங்களுக்கும் தெரியும். நட்டுவனார் தில்லை திருத்தாண்டவம், அவள் என் மனைவி, இந்த அழகி என் மகள். ஆடற்கலைக்காகவே வாழ பிறந்தவளாய் திட்டம் வகுத்து செயலாக்கி திருமணமும் வேண்டாம் என்கிறாள். உமக்கு இப்போது என்ன வேண்டும்? நன்கு புரிந்து கொண்டீர்கள், தயவு வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், உங்கள் ஆதரவு வேண்டும் என்று ஓடோடி வந்தோம். விளக்கம் தேவை? வேறொன்றுமில்லை பிரபு, நான் இன்று திருப்பணி விஷயமாக காசிக்கு போகிறேன். அவர் திரும்பி வர்றதுக்கு 4-5 மாசமாவது ஆகும். துணை இல்லாம ஒரு வயசு பொண்ணோட எப்படி இருக்கிறது? ஊரெல்லாம் ஒரே ஆம்பளமயமா இருக்கு. வாலிபர்கள் என்றா எனக்கு ஒரே பயம். அதற்குத்தான் நான் திரும்பும் வரையில் இவர்கள் உங்கள் ஆதரவில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும்.
அப்படியே செய்வோம். வெளியில் எதற்கு? நம் அந்த புறத்திலேயே தங்கிக் கொள்ளட்டும். யாரெங்கே இவர்கள்? சகல சௌகரியங்களுடன் நம் முத்து மண்டபத்தில் தங்கி இருப்பதற்கு அனுமதிக்கிறேன். உங்கள் ஆதரவை அல்லும் பகலும் நினைத்துக் கொள்வேன். குறிப்பறிந்து செய்த உதவி நன்றி. முத்து குவியல், நீ தங்க பதுமை. கலைமதி, இந்த வெண்ணிலா, இந்த இளந்தென்றல், இந்த நள்ளிரவு, இந்த மலர் கூட்டம், இவைகளை மகிழ்விப்பதற்காகவா இப்படி ஆடினாய்? அறியாது செய்த தவறு மன்னித்து விடுவீர்களா? முடியாது.
இதைய பூர்வமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரபு, ஏன் மிரண்டு ஓடுகிறாய் கலைமதி? உன்னை பார்த்ததுமே என் மதி மயங்குகிறது, உனது பக்கம் வரவும் துடிக்கிறது. தழுவிக்கொண்டால் மெய் மறந்து அழைத்துக் கொள்வேன். மன்னவா, நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைத்தான் விரும்புகிறேன். ஆரணங்கே, கலைமதி, நீ மிகவும் அழகானவள். உன் உருவம் என்னை மயக்கி விட்டது. மிகவும் தவறு. காதல், நான் கல்யாணமாகாதவள். அதற்குத்தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். உன்னை மட்டிலா மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். விருப்பம்தானே? மிகவும் அவசரப்படுகிறீர்கள். உன்னை உன்னோடு வாழ்வது என்று நான் தீர்மானித்து விட்டேன். உனது சம்மதம் தேவை. என்ன சொல்கிறாய்? மன்னர் தெய்வத்திற்கு ஒப்பானவர். இணங்க முடியாது என்று சொல்ல நான் விரும்பவில்லை, பெருக்கவும் இல்லை. கண்ணே, ஆனால் என்ன? நான் மன்னருக்கு உரிமையாகிவிட்ட பிறகு மற்றொருவர் என் கனவில் கூட வரக்கூடாது. ஒருவேளை யாராவது அத்துமீறி தோன்றிவிட்டால் அவன் ஆயிரம் வராகன் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் சம்மதிக்கிறேன், உறுதி கொடுக்கிறேன். எந்த மடையனாவது என் அன்புக்கரசியின் கனவில் தோன்றினால் ஆயிரம் வராகன் அபராதம் செலுத்த வேண்டும் என்று பறைசாற்றவும் சொல்கிறேன். சரிதானே? ராஜாதி ராஜர் கீர்த்திசேன மகாராஜாவின் கட்டளை. அவர் அன்புக்கரசி கலைமதியின் கனவில் வந்து தோன்றும் ஒவ்வொருவரும் ஆயிரம் வராகன் அபராதம் செலுத்த வேண்டும். செலுத்தாவிட்டால் கொடுமையான தண்டனைக்குள்ளாவார்கள். இது மகாராஜாவுடைய கட்டளை. கலைமதி, கலைமதி, நகரமெங்கும் பறைசாற்றிவிட்டனர். இதோ செல்வந்தர்களின் முகவரி. இவர்கள் உன் கனவில் வந்ததாக மன்னரிடம் சொல்ல வேண்டும். குமாரசாமி, கலைமதியின் கனவில் தோன்றினாய். இல்ல சாமி, இல்ல. ஆயிரம் வராகன் கொடு, கொடுக்க மறுத்தால் கைது செய்வோம். ஆயிரம் வராகன் கொடுத்தாக வேணும். அம்மா, பொன்முடிகள், இந்த பிறவியில் இவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? இததான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அம்மா, இவ்வளவையும் அந்த சன்னியாசி கொடுக்க வேண்டுமா? நாமும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். ஜெய் பத்ரகாளி. இன்று கிடைத்தது இவ்வளவுதானா? ஆம் சுவாமி. யாரங்கி, இவைகளை அம்மன் சன்னதிக்கு கொண்டு வாருங்கள். என்னையா, எங்க எங்க பேய், எங்க? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். வர்றேன்னா கூட்டிக்கிட்டு வந்து. யார் தம்பி, எந்த ஊரு? ஊரு பேரை கேட்காதீங்க. பேய விரட்டினா பெண்ணையும் கொடுத்து பாதி நாட்டையும் கொடுக்கறேன்னு இல்லையா? ஆமா சொன்னோம், ஆனா பிரயோஜனம் இல்லையே. எத்தனையோ பேரு வந்தாங்க ஓடிட்டாங்க. ஒருத்தராவது என் பயத்தை நீக்கினவங்களா? இல்ல மகா புத்திசாலி, பேய் பிடிச்சது மன்னருக்கல்ல, இவர் மகளுக்கு. யாரு கேட்டா இருக்கட்டுமே, நம்ம பேரை சொன்னா பேய்ங்க என்ன, பிசாசு பூதம் கூட ஓட ஓடி போகாதா? பச்சை குழந்தை, சக்திக்கு மீறின வாரத்தை தலையில வச்சுக்காத. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் போய்க்கிறேன், அனுமதி கொடுங்க. நடக்கட்டும் அமைச்சர், நடக்கட்டும், நடக்கட்டும். நட 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 போடா தம்பி. வந்துட்டேன் பேய, வந்துட்டேன். நமக்கு அழகான பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டேன். அக்கிரமா, நீதான் வர சொன்ன, வந்தா இதோ மரியாதை. என்ன உனக்கு தெரியலையா? யாருன்னு நினைச்ச? நான் ஆனந்த.
அம்மாவுக்கு மகன், அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, நம்ம அண்ணனுக்கு தம்பி. அடிச்சா உன்னை கொல்லிடுவேன், மண்டை உடைப்பேன், கழுத்தை முடிப்பேன். கொட்டு வச்சு முடிச்ச பாண்டி முனி பயப்பட்ட கண்டா அங்கி கருப்பனடா, ஒன்னே கரைய தங்காலனடா, டேய் நரசிம்மசாமியடா, என்ன நாட்டுக்கு தெரியுமாடா. டேய் கொட்டு வச்சு முடிச்ச பாண்டி முனி பயப்பட்ட கண்டா அங்கி கருப்பனடா, ஒன்னே கரைய தங்காலனடா, டேய் நரசிம்மசாமியடா, என்ன நாட்டுக்கு தெரியுமாடா. ராஜா பாப்பா, செய்யாத அதிசயத்தை நான் செய்து காட்டுறேடா மாமா, நான் செய்து காட்டுறேடா. செய்யாத அதிசயத்தை நான் செய்து காட்டுறேடா மாமா, நான் செய்து காட்டுறேடா. படிக்க போட்டு பத்தி வச்சு நெருப்பள்ளி கொட்ட போறே, போட்டு பத்தி வச்சு நெருப்பள்ளி கொட்ட போறே. நின்னே போச்சு ஓடு சொல்லாமே மாமா, செய்யாத அதிசயத்தை நான் செய்து காட்டுறேடா மாமா, நான் செய்து காட்டுறேடா. மாட்டேன், முடியாது. அப்படியா? பொட்டு வச்சு முடிச்ச பாண்டி முனி பயப்பட்ட கண்டா அங்கி கருப்பனடா, ஒன்னே கரையத்துங்காலனடா, டேய் நரசிம்மசாமியடா, என்ன நாட்டுக்கு தெரியுமாடா. அந்தி நேரம் அருவியோரம் ஆளு வசந்தாம் உயிருக்கு மோசம், அந்தி நேரம் அருவியோரம் ஆளு வசந்தாம் உயிருக்கு மோசம். குன்றிலிருந்து குதிக்க வேண்டாமடா, சொன்னா தெரிஞ்சுக்கோடா, கொம்பு ஒடிஞ்சா இடுப்பு ஒடியுமடா. குன்றிலிருந்து குதிக்க வேண்டாமடா, சொன்னா தெரிஞ்சுக்கோடா, கொம்பு ஒடிஞ்சா இடுப்பு ஒடியுமடா. வச்சு முடிச்ச பாண்டி முனி பயப்பட்ட கண்டாங்கி கருப்பனடா, உன்னை கரையேத்தும் காலமடா, டேய் நரசிம்மசாமியடா, என்னை நாட்டுக்கு தெரியுமடா. டேய் பொட்டு வச்சு முடிச்ச பாண்டி முனி பயப்பட்ட கண்டாங்கி கருப்பனடா, உன்னை கரையேத்தும் காலனடா, டேய் நரசிம்மசாமியடா, என்னை நாட்டுக்கு தெரியுமடா. என்னையா முடிராஜா, இவ்வளவு நாள் என்ன செய்த? புத்திசாலிதான், நல்லா கேட்டுக்கோ. இதோ பெண்ண பார்த்துக்கோ, தாலிய கட்டு, நாட்ட வாங்கிக்கோ, இனிமே நம்ம பக்கம் வரக்கூடாது. கல்யாணம் பண்ண உதவி பண்றேன்னு சொல்லி என் முதுக வீங்க வச்சுட்டே போட்டு. அமைச்சரே, அரசரே, பேய் ஓடிடுச்சு, வாங்க வாங்க வாங்க. போயிடுச்சா பேய், போயிடுச்சா? அம்மா லீலா, அப்பா லீலாவதி, அப்பா அம்மா, அப்பா அம்மா, அம்மா, எவ்வளவு நாளைக்கு பிறகு என்ன அப்பான்னு அழைக்கிற? என்ன ஆச்சு, என்னப்பா இதெல்லாம், என்ன அங்க பத்தியா வீரன? இவர் யார் அப்பா? அவர் வேல்முருகன் உனக்கு கொடுத்திருக்கும் கணவர் அம்மா. அம்மா, இந்த வீரன் தான் அந்த பேயிடமிருந்து உன்னை காப்பாற்றினார். தம்பி, உன் உதவியை என்றென்றும் மறக்க மாட்டோம். மன்னவா, இளவரசிக்கு தகுந்த மணமகன். ஐயோ, பார்க்கறது எனக்கு வெக்கமா இருக்கு. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? அவசியம். அரசே, இப்ப ஒண்ணு வேண்டாம், முதல்ல நான் எங்க அம்மா அப்பாவை போய் கூட்டிட்டு வருவேன். உன் பெற்றோர்கள் யார்? உங்களுக்கு தெரியாது, தர்மபால மகாராஜா. தர்மபால மகாராஜா, தர்மபால மகாராஜா, தம்பி அவர் இருக்கிறாரா? மன்னவா, எவ்வளவு பெரிய சம்பந்தம்! தம்பி உடனே அழைத்து வர வேண்டும், போய் வா. சரி.
சொல்வது மனமாகும் புது வாழ்வை மயக்கும் இனமாகும் பூவைய சொல்வது மனமாகும் புது வாழ்வை மயக்கும் இனமாகும் வேதம் கொண்டவை ஆசை என்றால் பிணக்கமும் எதற்கு ஆனழகா பூவைய சொல்வது மனமாகும் புது வாழ்வை மயக்கும் இளமை மீண்டும் வளர்கிறது பருவத்திலும் பக்குவம் இருக்கிறது குடும்பம் உள்ளவரே என் இளமை உங்களுக்கு என்னங்க ஏன் இழுத்துக்கிட்டு போறாங்க என்ன தப்பு செய்தா என்னத்தை சொல்றதப்பா அதோ அந்த கலைமதி அரசருக்கு ரொம்ப 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 வேண்டியவளாம் அவ கனவுல இவன் வந்துட்டானா 1000 வராகன் கொடுக்கலையா அதனால இழுத்துக்கிட்டு போறானுங்க பாவம் எப்படி அவ கனவுல யார் வந்தாலும் 1000 வராகன் கொடுக்கணும் சரி அவ இன்னொருத்தர் கனவுல வந்துட்டானு வச்சுக்கோங்க ரெண்டு மடங்கா தருவாளா பாரம்மா அவன் திமிரான கேள்வி கேட்கிறான் அவனும் உன் கனவுல வந்தான்னு சொல்லிடலாம் யாரங்க அந்த வழிப்போக்கன் நேற்று என் கனவில் வந்தான் அவனையும் பிடியுங்கள் போக வேண்டியதுதான் புத்தி இல்லையே மக்களை கொள்ளையடிக்க மகத்தான வழி இது இந்த ஊர்ல தைரியம் உள்ள இல்ல போல் இருக்கு வீராதி வீரனும் இங்க கோழதான் கலைமதி கனவுல வந்துட்டேனா ஆமா வந்த 1000 வராகன் கொடு அவ்வளவு தரணுமா தர்றேன்
தம்பி. அண்ணனா? தம்பி, தம்பி. அண்ணா. தம்பி, என் உடன் பிறந்தவன் ஆனந்தா, இங்க எப்படி வந்தாய்? உன்னை தேடிட்டு வர்ற போது காவலாளிங்க துரத்துனாங்கண்ணா. அவர்கள் உன்னை துரத்தினார்களா? எதற்காக? ராஜாவோட காதலி கலைமதி என்னை கனவுல கண்டாலா, அதுக்கு நான் 1000 வராகம் கொடுக்கணுமா? முடியாதுன்னு எதிர்த்து ஓடோடி வந்துட்டேன். பார்த்தீர்களா, இன்னமும் பொறுப்பதா? இதற்கு முடிவு கட்டத்தான் வேண்டும். பத்மா, ஒரு 1000 வராகம் கொண்டு வா. ஆகட்டும். அண்ணா, யார் வேங்க? சொல்கிறேன், இப்படி உட்காரலாம். புரிந்து விட்டதா? நான் சொன்னபடியே செய். பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். ஒன்றும் பேசாமல் முதலில் காவலாளியிடம் சிக்கிக்கொள். சரி அண்ணா. அண்ணி, நான் வர்றேன். உங்கள் தம்பி ஒன்று மரியாத அப்பா என்றீர்களே, கெட்டிக்காரர். குற்றவாளி. யார் குற்றவாளி? நிரூபிக்க முடியாம தகுந்த சாட்சியும் இல்லாம குற்ற சுமத்தினா மட்டும் நான் ஒத்துக்க முடியாது. நான் செய்த தவறு என்னன்னு முதல்ல சொல்லுங்க. நம் மதிப்பிற்குரிய கலைமதியின் கனவில் தோன்றிவிட்டாய். அதற்கு சாட்சிகள் தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், என் கனவில் நீ வந்தாய். உண்மையா சொல்றேன், உன் கனவுல நான் வந்திருக்க மாட்டேன். உன் வார்த்தை யார் நம்புவது? நீ ஒரு வழிப்போக்கன், நான் இந்த நாட்டின் எதிர்கால ராணி. என் வார்த்தைக்கு மதிப்புண்டு. அதுக்காக இந்த வழியில செல்வம் சேர்க்கலான்னு நினைக்கிறியா? உன்னை நிரூபிக்க முடியாத உன் வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கா? அது மாதிரி எனக்கு இருக்கு. என் கனவில் நீ வந்தாய், இது உண்மை. உண்மை? உன் வழக்கு தோற்றது. 1000 வராகன் கொடு, இல்லை அதற்கு தண்டனை அனுபவி. நான் கொடுக்க மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். என்ன செய்யுங்களே, செய்யுங்க. வியப்பா இருக்கிறதே, எங்கே இருப்பது இந்த கிளி? இளவரசிக்கு சொந்தமானது பிரபு, கூண்டிலிருந்து தப்பி வந்து விட்டது. அப்படியா? பேச தெரிந்த கிளியே, நீ தீர்ப்பும் வழங்குவாயா? எங்கே சொல் கேட்கலாம். நல்ல தீர்ப்பு, ஆணித்தரமாக சொன்னாய். சுத்த அநியாயம், உன் தீர்ப்பு சரியில்லை. இதோ ஒரு கண்ணாடி தேவை. விளங்கவில்லையே, அந்த கண்ணாடியை கொண்டு வா. இதோ பாரு. மடத்துக்குரிய கலைமடி, கீழே வந்து கண்ணாடிக்குள் தெரியும் 1000 வராகனை வாங்கிக்கொள். எப்படி, கண்ணாடியில் உள்ளத வாங்குறதா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு நியாயம்? கனவுல வந்ததாக 1000 வராகம் கேக்குறீங்களே, அது எந்த ஒரு நியாயம்? சீச்சி, என்ன அவமானம்! வாழ்க கிளியே, வாழ்க! சரியான தீர்ப்பு சொன்ன முத்தா. தீர்ப்பு கண்ணே. கண்ணே, அரசமன்றத்தில் நிகழ்ந்த அவமானத்திற்கு இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? ஏன் இப்படி பிதற்றுகிறாய்? பறந்து வந்த கிளி ஏதோ உணரியதற்காக? பறந்து வந்த கிளி சாதாரணமானதா? என் மீது உங்கள் செல்வமகள் பழி தீர்த்துக் கொள்ள அனுப்பியது. கண்ணே, வேண்டாதவளை சபையில அவமதிக்கவே அந்த கிளியை அனுப்பியிருக்கிறான். நான் இங்க இருக்கவே மாட்டேன். உமக்கு வணக்கம், வருகிறேன். அந்த முடிவிற்கு வராதே. நீ இல்லை என்றால் இந்த உலகமே எனக்கு இல்லை. என் வாழ்வின் இன்பத்தை கொண்டு போய் விடாதே கலா. கலைமதி, என்னம்மா இது? மன்னாதி மன்னர் இங்கு உன் காலை பிடித்து கெஞ்சுகிற போது மன்னிச்சுடு. என்னமோ நடந்துட்டது, அத மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்த. உனக்கு தெரியாதம்மா, என் உள்ளம் துடிக்கிறது. அந்த அவமானம், அந்த ஏளனம், அத்துயரத்தை நினைத்து விட்டா உயிரை விட்டு விடலாம் என்று முடிவுக்கே வருகிறேன். உன் வேதனையை நான் உணராமல் இல்லை. நான் இப்போது என்னதான் செய்ய வேண்டும்? செய்கிறீர்களா? உன் மீது ஆணையாய் சொல்கிறேன், தவறாமல் செய்கிறேன்.
உங்கள் மகள் எனக்கு வேலைக்காரியாக. நாட்டின் இளவரசி உனக்கு வேலைக்காரி ஆவதா? என்னை அவமானப்படுத்தின உங்கள் மகள் எனக்கு கால் பிடிக்கவும் வேண்டும். செய்தால் நான் இங்கு இருப்பேன், இல்லாவிட்டால் உடனே போய்விடுவேன். கலா, போதும், அப்படி சொல்லாதே. நீ விரும்புவது எல்லாம் நடக்கும். உண்மைதானா? ஆம். யாரெங்கே? இப்பொழுதே போய் ராஜகுமாரி பத்மாவதியை மன்னர் அழைக்கிறார் என்று உடனே அழைத்து வா. அப்பா, வர சொன்னீர்களா? ஆமா அம்மா, வர சொன்னார். எதுக்குன்னா, உங்க அப்பா என்னுடைய மகளை கல்யாணம் செய்துக்க போறாரு. என்னது? ஆமா அம்மா, முறைப்படி நீ என் பொண்ணுக்கு மகளாக போற, அதனால உனக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு. அம்மா பேசாதீர்கள், இவள் என் மகளா? இல்லை, வேலைக்காரி. என்ன சொன்னாய்? நான் சொல்லவில்லை, இது உன் தந்தையின் கட்டளை, மன்னர் விருப்பம். அப்பா, இது உண்மையா? பக்கத்தில் இருந்து பணி செய்ய பல பெண்கள் இருக்க உங்கள் செல்வ மகள் இவளுக்கு வேலை செய்வதா? பத்மாவதி, கலைமதி உன் சித்தன்னை, அவள் சொல்வதை கேள். அப்பா, அப்பா, எங்கே அடி போகிறாய்? என் அனுமதியின்றி நீ இங்கிருந்து நகர முடியாது. என்னை நிறுத்துவதற்கு நீ யார்? என் உயிர் இருக்கும் வரை இதை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். என்னடி, மகாராஜா கட்டளைக்கு தலை வணங்க மாட்டேங்கிற? அனாதைகளே, எங்கிருந்து வந்தீர்கள்? சொர்க்கத்தில் இருந்து வந்தோம். அம்மா, இளவரசி யாரே? உன் மிரட்டல் நடக்காது. இந்த துளிர் வெற்றிலையின் சுண்ணாம்பு தடவி அதை மடித்துக் கொடுக்கிறீர்களா? நான் வேலைக்காரி அல்ல. ஓஹோ, புரிந்தது. நான் உங்கள் வேலைக்காரி, மறந்து விட்டேன், மன்னித்து விடு. அப்பா, களைத்து போனே, கொஞ்சம் விசிறுகிறாயா? வாய மூடு! உன் நிலைமை என்ன, என் கௌரவம் என்ன? உன்னை பார்ப்பதே கேவலம். நில்லு! எப்படி போற? யாரங்க இழுத்து வாருங்கள். சொன்னா புத்தி வராது. ராஜகுமாரி, உனக்கு என்ன மதிப்பு? உங்களுக்கு அழிவு காலம், பரவாயில்லை. அப்பா, கால்கள் மிகவும் வலிக்கிறது. இளவரசி, கொஞ்சம் காலை பிடிக்கிறாயா? அதை விட சாவதே மேல். உங்க அப்பாவே கால் பிடிக்கிற போது உனக்கு என்ன வந்தது கேடு? மரியாதையா சொன்னபடி செய். முடியாது. என்ன செய்வீர்கள்? வேதனை படுறேன்னு மரியாதையா சொன்னா பாத்துக்கிட்டே இருக்கிறிய? கடைசியா கேட்கிறேன், சொன்னபடி செய்கிறாயா இல்லையா? முடியாது, 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 முடியாது. என்னை பார்ப்பதா கேவலம்? நீ என் வேலைக்காரி, வேலைக்காரி. நடிப்பு! ரெண்டு நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம இருட்டறையில போட்டுட்டா, அப்புறம் சொல்றபடி கேக்குறா? யாரங்க இவளை இழுத்து வாருங்க. கொண்டு போங்க. சித்ராங்கி, ஏன் ராஜகுமாரியை கொடுமைப்படுத்துகிறீர்கள்? அவள் என்ன செய்தாள்? நேத்து ராஜசபையில எங்களை கேவலப்படுத்திட்டாள். இனிமேல ஜனங்க கிட்டே இருந்து நமக்கு கால் வராக கூட வராது சுவாமி. எதனால்? கனவுல கண்டதுக்கு கண்ணாடியில் உள்ளதை வாங்கிக்கன்னு தான் வளர்த்த பேசங்களுக்கிட்ட சொல்லி தீர்ப்பளிக்க சொல்லிட்டான். தீர்ப்பு வழங்கிய கிளி, விளக்கம் தேவை. நாம இங்க வர்றதுக்கு முன்ன அம்பு பட்டு தவறி வந்த ஒரு கிளி ராஜகுமாரி முன்னால விழுந்துதான். அவ அதை காப்பாத்தி பிரியமா வளர்த்தாளாம். அது நம்மையே அவமானப்படுத்திட்டு. அந்த கிளி இப்போது எனக்கு தேவை. இதோ கொடுக்கிறேன் சுவாமி. வந்துட்டேமா, உடனே போய் ராஜகுமாரி வளர்க்கும் கிளியை கொண்டு வா. இது என் கட்டளை, போ. எங்கே அதை கொண்டு போகிறாய்? என் மானம் மரியாதையை போக்கடிக்கு தீர்ப்பு கூறியது இதுதானே? ஆமாமா. கிளியே, என்னை அவமதித்து உன்னை என்ன செய்கிறேன் பார். சமைத்து கறியாக்கி கடித்து தின்னுகிறேன். சுப்பையா! அம்மா! சுப்பையா, வந்துட்டேன். தெளிவாக சமையல் செய்வாயாமே. உன்னுடைய பெருமையை இந்த கிளியை சமைப்பதில் காட்டு. ஐயோ, இன்னைக்கு மகா சிவராத்திரி ஆச்சு அம்மா. கவலை இல்லை, இதை சமைத்தே ஆக வேண்டும். சரிதாம்மா, மசாலா அதிகமா போட்டு பக்குவமா வறுத்துடுறேன். சீக்கிரமாகட்டும். கருப்பையா, இந்த கிளிய கொண்டு போய் கழுத்தை முடிச்சிடும். போச்சு. உடா ஏமாளி,
உழப்புக்கே ஆபத்து வந்துடுச்சேடா. என்ன வேலை செய்துட்டு கிளி தப்பி போயிடுச்சு. இப்பவே திங்கணும்னு ஆசையோட கொண்டு வந்தாங்க. என்ன செய்வேன்? ஐயோ, வேல் முருகா, பழனிமலை கந்தையா, திருச்செந்தூர் முருகா, சண்முகா, என் உயிர் போக போகுது, என்ன காப்பாத்து. குரு, குரு, நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. வேறொரு கிளியை கொண்டாந்து தயார் பண்ணிட்டாக்கா. அந்த கிளியை தானே திங்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க குரு. எந்த கிளியா இருந்தா என்ன வித்தியாசம் தெரியுமா என்ன? அதுலயும் உங்க சமையல்னா சொல்லணுமா? பிரமாதம், பிரமாதம். மகாபுத்திசாலிடா, இப்பவே ஒண்ணு கொண்டாந்துறேன், தைரியமா இருங்க. எங்கே கிளி? எங்கே? கலைமதி அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க சுப்பையா கிட்ட கொடுத்து சமைக்க. அது வேண்டும் குரு. கொண்டாந்துட்டேன் குரு, கொண்டாந்துட்டேன். உடனே சமையல் பண்ணி கொடுங்க. தப்பிச்சேன்டா, நல்ல சமயத்துல கொண்டு வந்துட்டேன். அட, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. சுத்தம் பண்ணி சமையல் செஞ்சாலும் ருச்சி ஒண்ணுதான் குரு. சமையல் செய்த பிறகு வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. சுப்பையா, எங்கே அந்த கிளி? எங்கே அந்த கிளி? இதுதாங்க வெற்றிதான். இந்த கிளி எனக்கு வேண்டும். சுவாமி, சுவாமி, இது என்ன தெரியுமா? புரிந்து கொண்டாயா? இது ஒரு கிளியின் உடல். நீ விரும்பிய பேசும் கிளியின் உருவம். உண்மையில் என் கிளியை கொன்றாயா? ஐயோ, என்ன வேதனையுடன் அது இறந்ததோ! அது யார் என்று நினைத்தாய்? என் வாழ்வு. ஆஹா, அதுதான் அரசமன்றத்தில் என்னை அவமதித்ததா? புரிந்துதான் செய்தேன். ஆத்திரம் தீர திண்கிறேன். ஆஹா, அருமையா இருக்கிறது. திறமையான தயாரிப்பு, ஆனந்தமாக இருக்கும். வேல் முருகா, இனி என்ன செய்வேன்? நீ ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்து செல்லுங்க. கண்பட்டால் ருசியா இருக்காது. வேண்டாம், வேண்டாம். என்னை கூட கொண்டு தின்றுவிடு. என்னை உயிரோடு விடாதே. நான் உயிரோடு வாழ மாட்டேன். பயமேன் என்னோடு பேசுகிறாயா? ஆம் கலைமதி,
நேற்று நீ சாப்பிட்ட கிளி சாமானியமானதல்ல, அது தேவலோகத்து மாயக்கிளி. இனிமேல் நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கவே கூடாது. உடனே இந்த உடலுடன் சொர்க்கத்திற்கு போவதற்கு தயாராக இருங்கள். என்ன சொர்க்கத்திற்கா? இந்த உடலோடு சொர்க்கத்திற்கா? இப்போதே வருகிறேன் கண்ணா, தயாராக இருக்கிறேன். இந்த பூலோகத்தில் உனக்கென்று ஒன்றும் இருக்கக்கூடாது. இருப்பதையெல்லாம் தானம் செய்து காவி உடை தரித்துக் கொண்டு ஹரிவோம் நமக என்ற மந்திரத்தை சொல்லி நாளை அஸ்தமனத்திற்குள் ஊருக்கு வெளியில் உள்ள பழைய ஆலமரத்திற்கு வா. அங்கு புஷ்ப விமானம் அனுப்புகிறேன். அதில் அமர்ந்து நேராக சொர்க்கத்திற்கு வந்துவிடு. அப்படியே கண்ணா. அப்ப நானும் என்ன வேண்டான்னு சொல்றீங்களா கண்ணா? நானும் வரேன். ஆஹா, ஹரிவோம் நமக என்ற மந்திரத்தை ஜபித்து நீயும் வராய் சித்தராங்கி. தவறாமல் வருகிறோம் கண்ணா. புஷ்ப விமானமே அனுப்பி வைங்கள் சுவாமி. அப்படியே அனுப்பி வைக்கிறேன். எங்கே அந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள். ஹரிவோம் நமக. ஹரிவோம் நமக. ஹரிவோம் நமக. ஹரிவோம் நமக. ஹரிவோம் நமக. கமலா, இதெல்லாம் மண்டபத்துல வைக்கிறியா? வைக்கிறேனம்மா. ஜனங்கள் வருகிறார்களா? வந்து கொண்டே இருக்கிறார்கம்மா. கலைமதி, கலைமதி! மருமக பிள்ளை வராரு. இப்படி எல்லாம் போகாதேன்னு தடுக்கிறாரோ என்னமோ. அவர் பேசுறத பார்த்து மயங்கடாதம்மா. நான் என்ன அறிவில்லாதவளா? ஹரிஓம் நமஹ. கலைமதி! ஹரிஓம் நமஹ. கண்ணே, காவி உடை எதற்கு? தான தர்மம் எதற்கு? ஆனந்தமாக அந்த புறத்திலே மகாராணியாக வாழாமல் நடக்காத ஒன்றின் மேல் நம்பிக்கை வைப்பதா? நடக்காததா? பாருங்கள், உங்களுக்கு முன் நானும் என் அம்மாவும் ஆஹா ஆஹா சொர்க்கத்திற்கு புஷ்ப விமானத்தில் போகிறோம். யாராவது கேட்டால் சிரிப்பார்கள். கண்ணே, என் வார்த்தையை கேள். என்னை விட்டு போகாதே. உனக்கு என்ன குறை செய்தேன்? பாதி நாட்டையும் அர்ப்பணித்தேனே. அதையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? திரும்பவும் தானம் செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்ணே, உன்னை இழந்து நான் வாழ்வதற்கில்லை. நாங்க வர்றதுக்கு முந்தி வாழாம செத்து போயிட்டீங்களா என்ன? நினைக்கவே முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தா அதை வேண்டான்னு சொல்றதா? ஹரிவோ ஹரிவோ நமக. கண்ணே, என்னை ஏற்றுக்கொள். என் வேண்டுதலை கேள். என்னை விட்டு போய்விடாதே கலைமதி. என்னை பிரிந்து விடாதே. மனிதனுக்கு ஒரு முறை சொல்லலாம், சொர்க்கத்திற்கு போவதை இப்படி தடுப்பது பெரிய பாவமாகும். அம்மா, முகூர்த்தம் நெருங்கி விட்டது. ஆமா அம்மா, ஊரே திரண்டு போயிருக்குது. போகலாமா? மருமக பிள்ளை, போயிட்டு வரோம். ஹரிவோம் நமக. கலைமதி! ஹரிவோம் நமக. கலைமதி! 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 ஹரிவோம் நமக. பெரியவர்களே, ஏதோ முடிந்தவரை கொடுக்கிறோம். இத்துடன் நீங்கள் போகாதீர்கள். எங்களுக்காக விமானம் வருகிறது. நானும் என் அம்மாவும் புஷ்ப விமானத்தில் சொர்க்கத்திற்கு போகிறோம். ஹரிவோம் நமக. ஹரிவோம் நமக. வாங்கிட்டு போங்கம்மா, வாங்கிட்டு போங்க. ஹரிவோம் நமக. பத்மா, பத்மா, நீங்களா? வந்து விட்டீர்களா? அந்த சதிகாரிகள் உங்களை? அவர்கள் கொன்றது என்னை அல்ல பத்மா, அந்த வேலைக்காரன் அவளுக்கு ஒரு புறாவை சமைத்துக் கொடுத்தான். அம்மா, இந்த மரத்தடிக்கு தானே கடவுள் வர சொன்னார்? ஆமா அம்மா, அஸ்தமன ஆக போகுது. இன்னும் விமானம் வரலையே. கண்ணா, கோபாலகிருஷ்ணா! பக்தர்களே! அம்மா அம்மா, குரல் கேட்கிறது. பந்தீரா சுவாமி, இன்னும் விமானம் வரவில்லையே? வருகிறது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டும். என்ன சுவாமி? அந்த தூக்கணாங்குருவி கூட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை அதை தொடுங்கள், அது விமானமாகி உங்களை கொண்டு போய்விடும். அதை தொட வேண்டுமா? என்னால் ஆகாதே. முயற்சி செய்யுங்கள். அதை தொடாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு எப்படி போவது? உங்கள் கொடுமைக்கு அனுபவியுங்கள். பெரியோர்களே, இவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு அநியாயத்திற்கு இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குங்கள்.
அறிவோம் நமக. மறுபடியும் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதை கொண்டுடுவோம். தம்பி, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. அதை நினைத்துக் கொண்டு துயரப்பட்டால் என்ன பலன்? நான் சொல்வதை கேள். மன்னியுங்கள் அண்ணா, என் மனதிற்கு அமைதி இல்லை. பார்க்கிறேன். தம்பி, நம் லீலாவதியின் திருமணத்திற்கு பிரமாதமான ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். அனைவரையும் அழைத்திருக்கிறேன். திருமணத்திற்கு நீ வராவிட்டால் எப்படி? வருகிறேன், ஆனால் இப்போதல்ல, பிறகு. தம்பி, யோசிக்கிறாயா? நீ வராவிட்டால் திருமணத்தை நிறுத்தி விடுவேன். அண்ணா, நிறுத்தாதீர்கள். முகூர்த்த நாளன்று வருகிறேன். இப்போது பத்மாவதியை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். நல்லது தம்பி, நல்லது. ஓஹோ, பேசும் கிளியா? தெரியும், இதன் ரகசியம் எல்லாம் தெரியும் அம்மா. ஆமா அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். என் மருமகன் சொன்னார். இந்த கிளியின் சுய உருவம் என்ன, எப்படி என்று தெளிவாக தெரியும். அம்மா, உன்னோடு உன் கிளியையும் கொண்டு வா. உன் சகோதரி திருமணத்துடன் உன் திருமணத்தை நடத்துகிறேன். அதற்காக உன் தந்தையை சமாதானம் செய்வேன். பெரியப்பா, அப்பாவும் பொறுப்புள்ளவராக இருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அதெப்படி முடியும் அம்மா? சூழ்நிலை மனிதனை மாற்றிவிடும். அம்மா, இன்றே நாம் போக வேண்டும். வேண்டிய ஏற்பாடுகளுடன் தயாராக இரு. ஆகட்டும். உன் திருமணத்தையும் செய்து வைக்கிறேன். பிடியிலிருந்து தப்பி போக பார்க்கிறாயா நம்பிக்கை துரோகியே? இன்றோடு உன் வாழ்வு முடிய போகிறது. ஜெய் பத்ரகாளி, ஜெய் பத்ரகாளி. விஜயன் இல்லையா? என்ன தவறு செய்து விட்டேன்? நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். ஆஹா, தகுந்த ஜோடிதான். அம்மா பத்மா வீராதி வீரனை மணக்கப் போகிறார். மருமகனே, உமது திறமைகளுக்கு மெச்சுகிறேன். ஆஹா, மாற்று உருவத்தை கண்ணார பார்த்தேன். கூடு விட்டு கூடு பாய்வதை. கூடு விட்டு பாய்வதா? நான் பார்த்ததே இல்லை. காட்டுங்கள் பார்க்கலாம். மருமகனே, ஒரு முறை அதை செய்து காட்டுங்கள். நாம் வந்த வழியில் ஒரு கரடி இறந்து போய் கிடக்கிறது. அப்படியா? பார்க்கத்தான் வேண்டுமென்றால் வாருங்கள். பயப்படாதீர்கள், இப்போது நான் இதற்குள் பிரவேசிக்கிறேன். கொஞ்சம் மறவா போய் இந்த கரடி உருவில இருந்து மாறி சொந்த உருவத்துல பூந்துவாங்க. என்ன? சரி சரி, போய் மருமகனே, நீங்கள் ஒரு அலாதி பிறவி, உங்களுக்கு நிகர் இல்லை. மாமா, இங்கு சற்றும் தாமதிக்க கூடாது, உடனே போக வேண்டும். அது என்ன குரல் மட்டும் மாறி இருக்கிறது? அம்மா, அப்படித்தான் அது மாறும். இறந்து போன கரடிக்குள் பிரவேசித்தார் அல்லவா, அந்த குரல் கொஞ்சம் மாறித்தான் சரிப்பட்டு வரும். ஆமா ஆமா, நன்றாக சொன்னீர்கள். போகலாம், வாருங்க. ஆமா அம்மா, நேரமாகிவிட்டது.
சீக்கிரம் புறப்படலாம். இருட்டுவதற்குள் அரண்மனைக்கு போக வேண்டும். சொல்ல நினைக்கிறது. எங்களா அண்ணா? அண்ணே, என் உடலுக்குள் என் குருதேவர் புகுந்து கொண்டு உங்கள் அனைவரையும் மோசம் செய்து என் மீது பழி சுமத்த விரும்புகிறார். ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? பத்மாவதியை அவரிடம் அனுப்பி வையுங்கள். காதலியை போல் நடித்து ஆட்டுப்பந்தயம் நடத்த திண்ட சொல்லுங்கள். அவருடைய கிடா தோற்றுவிட்டால் கல்யாணம் நடக்காதன சொல்ல சொல்லுங்கள். மருமகனே, எல்லா ரகசியமும் தெரிந்தது. வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும். ஆனந்தா, மாமா, உடனே உன் அண்ணனை உன் படுக்கறைக்கு அழைத்து போ. சரி, ஜாக்கிரதை. பத்மா, வந்து விட்டாயா? வா, இப்படி உட்கார். நீ மயங்கி கிடக்கையில் நான் அழுதழுது தவித்தேன். பத்மா, நீ இல்லாத உலகத்தில் நான் இல்லை. அப்படியா? பாவம், எவ்வளவு வேதனை. பாலும் பழமும் சாப்பிடுங்கள். இப்போது ஏன் கட்டழகு பாவை காட்சி தரும்போது வேற என்ன தேவை? வா பத்மா, என் விருப்பத்தை நிறைவேற்ற. இதென்ன பத்மா, அரைந்து விட்டாயே? நீங்கள் சொன்னீர்களே, அளவுக்கு மீறினால் அரைந்து விட வேண்டும் என்று. கடவுள் உருவில் அந்த கரடி வந்து நம்மை பிரித்திருக்காவிட்டால் நமக்குள் ஒப்புக்கொண்ட சபதம் நிறைவேறாமலே போயிருக்கும் அல்லவா? சபதம்? எப்படி? நன்றாயிருக்கிறது, அதையும் மறந்து விட்டீர்களா? நம் திருமணம் நடப்பதென்றால் நீங்கள் ஆட்டுப்பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும். அதுவரை நாம் விலகியே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை? மறக்கவில்லை. இப்போது கூட நான் மறக்கிறேனா? ஆட்டுப்பந்தயம் தானே? ஆட்டுப்பந்தயம், ஆட்டுப்பந்தயம். அந்த போட்டி என்றால் எனக்கு உணவு தூக்கம் எதுவும் தேவையில்லை. அது சரி, எங்கே எங்கே நடக்குது? எங்கும் இல்லை. மாமனாரே, என் வேண்டுகோளை கேளுங்கள். உடனே ஆட்டுப்பந்தயத்திற்கு ஏற்பாடு. உடனே செய்கிறேன். யாரங்க?
அண்ணா, நீ சொன்னபடி செத்து போன கடா ஒண்ணு உயிரோட உள்ள கடா ஒண்ணு ரெண்டே கொண்டு வந்திருக்கேன். இனி இந்த கரடியில இருந்து கடாவுக்குள்ள பிரவேசித்து விடு. சபையோர்களே, இன்று கணவன் மனைவியாக போகும் இந்த ஜெயவீரன் பத்மாவதி விருப்பப்படி ஆட்டு பந்தய போட்டி நடக்க போகிறது. மாப்பிள்ளையுடையது அந்த கருப்பு துணி அணிந்தது, மணமகளுடையது அந்த வெள்ளை துணி அணிந்தது. இனி போட்டி ஆரம்பமாகட்டும். பத்மா, அது களைத்து போய் கிடக்கிறது, மீண்டும் மோத போகிறது. உன் கிடாவின் உயிரே வாங்கிவிடும். பார்த்துக்கொள், அங்கேயே பார், அதையே பார்த்துக் கொண்டிரு. பத்மா, விஜய், அப்பா, மகனே, அம்மா, உன்னை பார்க்க முடியாதோ என்று நினைத்தேன். உண்மை என்றுமே வெற்றி பெறும் என்பதை நிரூபித்து விட்டார். காலியை கட்டுங்கள், இருப்புங்கள், தாலி கட்டக்கூடாது. தம்பி, 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 என் மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு யார் கொடுத்தது உனக்கு அதிகாரம்? தம்பி, தொடாதே. பத்மா, தம்பி, ரத்தம் கட்டவனை, எனக்கு தெரியாமல் என் மகளுக்கு தாலி கட்டுகிறாயா? நீ மனிதனா? மாமா, சீ, என் பகைவனுடைய மகனார உனக்கு நான் மாமனாரா? இல்லை, உன்னை பழிதீர்க்க வந்த பகைவன். தம்பி, இது அநியாயம். சீ, இறங்கினு. கீர்த்திசேனா, இதய பூர்வமாக உறவு கொண்டு விட்ட இந்த பிஞ்சு உள்ளங்களை நெஞ்சங்குளிரே இங்கு நாம் வாழ்த்தி வரவேற்காமல் பிரித்து விடுவது நேர்மையாகுமா? கோழை,
உயிருக்கு பயந்து ஓடி போய்விட்ட பேதையே நீயா எனக்கு கருத்துரை வழங்குவது? கொடியவனே, வயதான என் தந்தை நிந்திக்கப்படுவதை வெறுக்கிறேன். வாய் மூடு! இன்று நீ கைபிடித்தது எனது மகளை அல்ல, அந்த காலதேவனை. தம்பி! என் உயிர் உள்ளவரை உன்னை விடமாட்டேன். எடு உன் ஆயுதத்தை. பார்க்கலாம். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். கொன்றுவிடு, இரக்கம் காட்டாமல் கொன்றுவிடு. நிராயுத பாணியான என் உடலில் வலிமை மிக்க ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசிக்காதே, நடக்கட்டும், கொன்றுவிடு, கொன்றுவிடு. நான் சக்தியற்றவன், வலிமை இழந்து விட்டேன், தோற்றுப்போனேன். நான் உங்கள் மனதை மாற்றுவதில் வெற்றி பெறவே முடியவில்லை. பத்மா, இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் மறு ஜென்மத்திலாவது சந்திப்போம். என்னை மறந்துவிடு. உன் தந்தை சொல்வதை கேட்டுக்கொள். அப்பா, 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 அப்பா. பத்மா, எழுந்திரு. எதற்காக அழுகிறாய்? அழாதே. நீ எனக்கு மகளாக பிறந்ததற்கு நான் எவ்வளவோ பெருமைப்படுகிறேன் அம்மா. என் மகளே, தகுந்த கணவனை தேடிக்கொண்டு விட்டாய். உன் கணவன் ஒரு வெற்றி வீரன். அழாதே விஜயா. உன்னை இதயபூர்வமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னை என் மருமகனாக ஏற்பதில் சந்தோஷப்படுகிறேன். விஜயா, நீ மூவேந்தர் குலக்கொடி. உன்னை வெல்லக்கூடியவர் இந்த மூன்று உலகிலும் இல்லை, இருக்கவும் முடியாது. இருக்கிறான். இந்த குருத்ரோகியை சிறந்த வீரனாக்கிய ஆலகாலன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். குருதேவா! வாடா குருத்ரோகி. மூவேந்தர் குலக்கொடியே, நீ என்னை மோசம் செய்து வாழ முடியுமா? நான் உயிரோடு இருந்தால் நீ பிழைக்கவே முடியாது. நம் இருவரில் யாராவது ஒருவன் தான் உயிருடன் வாழ வேண்டும். Thank you.
என்னை விட்டுவிடு. நான் தோத்துவிட்டேன், நான் தோத்துவிட்டேன் விஜயா. என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. என்னை அகால மரணத்திற்குள்ளாக்காதே விஜயா. குருதேவா, அந்த பாவத்தை நான் செய்வேனா? ஆனால் இந்த சபைக்கு முன்னே என்னை மனப்பூர்வமாக வாழ்த்துவதாய் வார்த்தை கொடுங்கள். ஆசீர்வதிக்கிறேன் விஜயா, மனப்பூர்வமாக வாழ்த்து கூறுகிறேன் விஜயா. என்னை மன்னியுங்கள் குருதேவா. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல விஜயா, நீதான். குறுக்கு வழியில் மேன்மை பெற எண்ணியதற்கு தகுந்த உபதேசம் கிடைத்தது. தர்மபாலா, உமக்கு அநியாயம் செய்ய துணிந்தி. கீர்த்தி சேனா, குருதேவா உனக்கு மோசம் செய்தே, மனதார மன்னியுங்கள். கைலாயத்தில் தவம் செய்ய போவதற்கு உங்களிடம் விடைபெறுகிறேன். குருதேவா, ஒரு வேண்டுகோள். உங்கள் மாணவன் திருமணத்தை அருகிலிருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து பாண்டிய மண்டலத்தை வாழ்த்துவிட்டு போங்க. வாழ்த்து கூறுங்கள். வாழ்த்து. நிடூழி வாழ்க விஜயா. நீ மக்கள் திலகம் மட்டுமல்ல, மதிப்பிற்குரிய வீரத்திலகம் விஜயா, மாபெரும் வீரத்திலகம். என்றென்றும் வாழ்க. வீரத்திலகம் வாழ்க, வீரத்திலகம் வாழ்க.